ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டியா ட்ரிக் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி வீட்லேயே கரம் மசாலா ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சமைச்சு பார்த்தா ஒரு நல்ல நறுமணமும் ஒரு குவாலிட்டியாகவும் இருக்காது. இந்த கரம் மசாலாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த என்ன நான்வெஜ் போல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் முக்கியமாக நீங்கள் சிக்கன் பிரியாணிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரம் மசாலா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லோரும் கறி மசால் தூள் எப்படி செய்கிறதுன்னு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த கறி மசால் தூள் வந்து நம்ம ஏதாவது நான்வெஜ் செய்யும்போதோ இல்லை கிரேவிஸ் ஏதாவது பொட்டேட்டோ கிரேவி இந்த மாதிரி வெஜிடேரியன் குருமா அந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போதோ இதை நம்ம யூஸ் பண்ணினா நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மல்லியிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த மல்லி வந்து இங்கே நான் எடுத்துருக்கிறது 500 கிராம்ஸ் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வரமிளகா வந்து ஒரு 25 கிராம்ஸ் இருக்குது. ஏன்னா நான் தனியாக காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகா அப்படி போட்டுக்கலாம். அதனால் நான் வெறும் 25 கிராம்ஸ் மட்டும் வரமிளகா இதில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு. ஸோ இந்த மிளகு வந்து இங்கே வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்குது. மிளகுக்கு அப்புறம் ஜீரகம் ஒரு 50 கிராம்ஸ். அதுக்கப்புறம் கிராம்பு, ஜாவித்ரி இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 25 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 25 கிராம்ஸ். கல்பாசி ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் கல்பாசி. மராத்தி மொக்கு 50 கிராம்ஸு. அன்னாச்சிப்பூ 50 கிராம்ஸ். ஏலக்காய் 50 கிராம்ஸ். பட்டை 50 கிராம்ஸ். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலாம்? இப்போ நம்ம ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வாணலி வந்து ஃபுல் ஹீட்டில் இருக்குது. ஸோ நல்லா ஹீட் ஆனவுடனே மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மல்லியை போட்டுப்போம். ஸோ இந்த பவுடரோட ஸ்பெஷலே வந்து நம்ம வறுக்கிற அந்த டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ நம்ம மீடியம் ஹீட்லேயே இந்த மல்லியை வந்து கைவிடாமல் அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். அது ஒரு விதமான ஸ்மெல் வரும், வீடு ஃபுல்லாகவே அரோமா வரும். அந்த டைமில் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு ஆற வைப்போம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரகம். இப்போ ஒரு பொருளுமே ஒரு டெம்பரேச்சரில் ஃப்ரை ஆகணும். அதனால் இதை ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு ஜீரகத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு போடும்போது நமக்கு ஒரு மாதிரி வெடிக்கும், ஒரு மாதிரி டக்குட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதுவுமே மீடியம் ஸ்பீடில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். மினிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இப்போ மிளகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிளகையும் நம்ம ஆற வச்சுப்போம் கொட்டி. இன்றைக்கெல்லாம் நான் சோம்பு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் டைப்பில் சொல்ல மறந்துட்டேன். சோம்பும் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சோம்பும் அதே மாதிரி மீடியம் ஸ்பீடில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. படப்படன்னு பொரியல சத்தம் கூட கேட்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம சோம்பையும் எடுத்து பேப்பரில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கிராம்பு, ஜாவித்ரி ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கிராம்பும் ஜாபத்திரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பேப்பரில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அதர் ஸ்பைசஸ் எல்லாமே இந்த பிளேட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே கொட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பேப்பரில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம மிளகா வறுக்க போகிறோம். மிளகா வறுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா மிளகா வறுக்கும்போது அதுலேருந்து வர அந்த நெடி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் பவுடர் அரைக்கும்போது இந்த
உப்போடையும் சேர்த்து நீங்கள் பவுடர் அரைச்சிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம பேப்பரில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பொருள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே கூட மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைச்சதுக்கப்புறம் அது எப்படி நம்மளோட கறி மசாலா தூளை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அது இந்த கலரில் தான் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதை நம்ம வேண்டிய அளவுக்கு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற பொடியை வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு 6-7 months வரைக்கும் நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம பிரியாணி இல்லை ஏதாவது சிக்கன் மட்டன் இல்லை குருமா ஏதாவது செய்யும்போது இதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டோன்னா அவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.